ஹாய், நம்ம வந்து கீரையில் வந்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம். டெய்லி என்ன குழம்பு வைக்கங்கிறது தான் நமக்கு வந்து பெரிய யோசனையாக இருக்கும். விடிஞ்ச உடனே இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க அப்படிங்கிறது தான் யோசனையாக இருக்கும். கீரை குழம்பு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே கிடைக்கிற கீரையை வச்சு நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து தண்டுக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை இதிலெல்லாம் நீங்கள் செய்யலாம். இந்த கீரையை வந்து மணத்தக்காளி கீரை எதுலனாலும் இது செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து கேல்னு ஒரு கீரை கிடைக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே கேல் கீரை தனியாக வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ அந்த கீரையில் நான் ஒரு குழம்பு பண்ண போகிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து இந்த 1/3 கப்பு இதில் வந்து தலை தட்டி துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை போட்டுக்கிடுவோம் குக்கரில். இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸி தான். அந்த குழம்பு செய்கிறது சீக்கிரம் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிட்டிங்கன்னா மற்றபடி வீட்டில் இருக்கிற பொருள் தான். கீரையை நீங்கள் கட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இது வந்து இது போட்டுட்டேன். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம். இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நம்ம புளிப்புக்கு போட்டிருக்கோம். அப்படியும் நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து புளி, நான் புளி இது கரைச்சது வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் விடுறேன். தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் புளிப்பு பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் போட போகிறோம். ஒரு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 இல்லை 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். உப்பு இப்போ போடக்கூடாது. 1 டீஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக, இந்த கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து கீரை வந்து இந்த மாதிரி 1 கை போட்டிருக்கேன். இது வந்து போட்டுட்டு இது வந்து முங்குற அளவுக்கு தண்ணி, முங்குற அளவுக்கு வேணாம், ரொம்ப வேணாம். நான் அந்த 1/3 கப்பிலே வந்து ஒரு 2 கப் அளவுக்கு, 2 இல்லை 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். தாளிக்கத்தில் நம்ம வந்து காயம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா சரியாக இருக்கும். 3 விசில் வச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்குனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை மூடி 3 விசில் வைக்கிறேன். குழம்புக்கு வந்து விசில் சத்தம் அடங்கிருச்சு. வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே நசுக்கி விடணும். ஒரு கரண்டியால் சூட்டோடு அப்படியே நசுக்கி விட்டுட்டு இதை தாளித்து ஊற்றிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடும். தேவையான அளவுக்கு உப்பு போடலைன்னோ, இப்போ நான் வந்து தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை தாளித்து ஊற்றிடுறேன். அதாவது இந்த கடாயை வச்சுருக்கேன், இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு, 2-3 ஜீரகம், கொஞ்சம் காயம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து
குழம்புல சேர்த்துக்கலாம். கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை வேறு பார்க்குறதுக்கு நம்ம மாற்றிடலாம்.